சமீப காலங்களில் சென்னை டு கன்னியாகுமரி, கன்னியாகுமரி டு லடாக் போன்ற நீண்ட தூர நடைப்பயணம், பைக் பயணம் போன்றவை சமூக வலைதளங்களில் அதிக கவனத்தை ஈர்க்கும் வகையில் ட்ரெண்டாகி வருகிறது. அந்த வகையில் மதுரையைச் சேர்ந்த ராம்குமார் எனும் இளைஞர் தமிழ்நாடு முழுவதும் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் குற்ற நிகழ்வுகள் குறைந்தே காணப்பட்டு வருகிறது என்பதை நிரூபிக்கும் நோக்கில் இந்த நடைப்பயணத்தை அவர் மேற்கொள்வதாக கூறுகிறார். அந்த இளைஞரை உதகையில் சந்தித்தபோது அவர் கூறியதாவது, உணவு இருப்பிடம் உள்ளிட்டவைகளை பொதுமக்களை நம்பியே இவரது பயணம் துவங்கியுள்ளதாகவும், இரவு நேரங்களில் பெட்ரோல் பங்க் மற்றும் நெடுஞ்சாலைகளில் கூடாரத்தில் தங்குவதாகவும், பெரும்பான்மையான சமயங்களில் தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் வீடுகளில் கூட தங்க வைத்து பார்த்து கொள்வதாகவும், உணவு போன்ற தேவைகளுக்கு பொதுமக்களே உதவுகின்றனர் எனவும் அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் தனியாக பயணம் செய்வது பயமின்றி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ராம்குமார், என்னோட நேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா மதுரை. நான் வந்து டிராவலிங் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் கவர் பண்ணி பீப்புள் டிபெண்ட் பண்ணி மட்டுமே டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து டிராவலிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்கிட்ட, நான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ஸோ அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் கிடையாது. டிராவலிங் பண்ணணும்னு ஆசை மட்டும்தான் இருந்துச்சே தவிர அந்த அளவுக்கு மணி இல்லாதனால நிறைய பேர் உன்னால் எப்படி டிராவல் பண்ண முடியும், அதாவது காசே இல்லாமல் எப்படி டிராவல் பண்ண முடியும், மக்கள் நம்பி மட்டுமே ஏன்னா கிரைம்ஸ்லாம் நடக்கும், அந்த அளவுக்கு நீ போகிறப்ப எல்லாத்தையும் ஒன்றிருந்து ஸ்னாச் பண்ணிடுவாங்க, இல்லை உனக்கு ஏதாவது ஹர்ட் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி விஷயம் தான் நிறையா நடக்கும் அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது, கிரைம்ஸ் வந்து நடக்குது இல்லைன்னு சொல்லலை, எல்லா இடத்துலையுமே கிரைம்ஸ் நடக்க தான் செய்யுது. ஸோ கிரைம்ஸ் இல்லாத ஊரும் கிடையவே கிடையாது, கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே 100% வந்து கிரைம்ஸே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நார்த் சைட், இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் கிரைம் அதிகமாக இருந்தாலும் நம்ம தமிழ் பீப்புள் வந்து மோஸ்ட்லி ஹெல்பிங் மைண்ட் நிறையா இருக்கவங்க, வந்தாரே வாழ வைக்கிற மாதிரி எனக்கு என் மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சென்னையிலேருந்து ஒரு 16 டிஸ்ட்ரிக்ஸ் கவர் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊட்டியில் இருக்கேன். மொத்தம் 17-18 டேஸ் ஆச்சு. இது வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடந்திருக்கே தவிர கெட்ட விஷயங்கள் எதுவும் நடக்கல. நான் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் டிபெண்ட் பண்ணி லிஃப்டில் மட்டும்தான் டிராவல் பண்ணுறேன். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் பீப்புள் டிபெண்ட் பண்ணி போகிறேன், நான் மக்களை நம்பி நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன தம்பி நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க, ஸோ நாங்கள் இது கூட பண்ணலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருந்தாங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போயிடுவாங்க, எனக்கு ரூம் கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு போட்டோன்னே அதுவும் நார்மலாக மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வீட்டுக்குலாம் கெஸ்ட் வராங்கன்னா எப்படி நீங்கள் நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாலில் தூங்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து என்னை நல்லா ஒரு கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க.